செஞ்சு கட்ட போகிறோம்னா அதுக்கு ஒரு கிலோ உளுந்து எடுத்து கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதனால் தாச்சியை அடுப்பில் வச்சு ஹீட்டில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை கொதிக்க வச்சுருக்கேன். அது கொதிக்கிறதுக்கு தெரியும் நாங்கள் வடைக்கு தேவையான ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம். உளுந்தை நல்லா மெல்லிசாக அரைச்சி எடுத்துட்டு அதோட வெங்காயம் சித்தரை மிளகாய் சித்தல் மிளகாய் தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுவேன். நான் குழந்த பிள்ளைகளுக்கு செய்கிறபடியாக அதுக்கேற்ற மாதிரி குறைவாக தான் நான் சித்தல் மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோட கருவேப்பிள்ளையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு உள்ளி நல்லா இடித்து நான் எடுத்துருக்கிறேன். அதோட பெருஞ்சீரகமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு ரெண்டு கையும் தண்ணியில் நினைச்சி சிறிய உருண்டையாக அதை பிடிச்சி எங்கள் கையில் வச்சு வட்டமாக தட்டி ஓட்ட நடுவில் போட்டு என்னோட நிறைய எண்ணெயாக தட்டி தட்டி போடுங்க. போட்டு வடை நல்லா பொன்னரமாக வர வரைக்கும் பெரிய வச்சு விடுங்க. எனக்கு ஒரு கிலோ உளுந்துக்கு 88 வடை வந்துச்சுது. நீங்களும் ட்ரை பண்ணி தரேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் பண்ணிவிடுங்க.